சுமார் ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் ட்ரெண்ட்னு ஒரு வார்த்தையை பார்த்தா அது பிக்பாஸா தான் இருக்கும். கடந்த சில வாரங்களே என்னடா பிக்பாஸ் முடிஞ்சிருச்சுன்னு சோகமா இருந்த பிக்பாஸ் ஃபேன்ஸ்க்கும், என்னடா பிக்பாஸ் இல்ல எதுக்கு மீம்ஸ் போடுறதுன்னு தேடிட்டு இருந்த மீம் கிரியேட்டருக்கும் பக்காவா ஒரு கண்டென்ட் மாட்டியிருக்கு. சிந்து சமவெளி படம் மூலியமா இண்டஸ்ட்ரியில கால் பதிச்சு பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலியமா கேர்ள்ஸ் ஹார்ட்ல டென்ட் போட்டு கூடி வந்த ஹரிஷ் கல்யாணுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்பு வந்து குவீர நிலையில அவரோட அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. நம்ம ஹரிஷ் கல்யாணோட நெக்ஸ்ட் படம் ஒரு பக்கா யங் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் காமெடி ஜோனர்ல உருவாக போதான். பட் தி ஹைலைட் நியூஸே, இந்த படத்துல ஹரிஷோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண போறது யாருன்னு தெரியுமா? அது நம்ம ஹட போயா எஸ் பிக்பாஸ் புகழ் ரைசா. பிக்பாஸ்ல இவங்களுக்குள்ள அதிகமா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிலாம் இல்லைனாலும் படத்துல கண்டிப்பா ஒர்க் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை திரைக்கு வெளியாக இருக்க கிரகம் படத்தோட இளன் தான் டைரக்ட் பண்ண போறாராம். அண்ட் பாகுபலி அண்ட் பாப்பாண்டி படத்தை வெளியிட்டு இருந்த கே ப்ரொடக்ஷன் ராஜேந்திரன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாராம். அண்ட் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னன்னா, படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் ஸ்கோர் பண்ண போறாராம். ஒரு சைட் நம்ம ஹேண்ட்ஸம் ஹரிஷ் அண்ட் இன்னொரு சைட் தி கியூட் பேபி ரைசா, நம்ம யுவனோட மியூசிக்ல ரொமான்ஸ் பண்ணா சும்மா எப்படி இருக்கும்? இன்னும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பக்கம் பக்கமா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இன்ஃபைனைட் கட்ஸ்க்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.